Find the central angle of each of the sectors whose measures are given below. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா first one ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏரியா கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம ஏரியாவை வெச்சு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தோம்னா ஏரியா is equal to theta by 360 degree into pi r square இங்க சென்ட்ரல் ஆங்கிள் அப்படினா என்ன அர்த்தம் சென்ட்ரல் ஆங்கிள்னா theta theta தான் சென்ட்ரல் ஆங்கிள் அதாவது நம்ம இப்படி ஒரு செக்டார் போடுறோம்னா இதுதான் செக்டார் சர்க்கிள்ல பாதி இருக்குது அந்த செக்டார் போடுறோம்னா இதோட ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 21 cm கொடுத்திருக்காங்க இந்த இதுதான் வந்து θ இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மொத்த ஏரியா எவ்வளவு 462 cm2 கொடுத்திருக்காங்க இப்போ ஏரியா நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் 462 cm2 = θ நமக்கு தெரியாது by 360 degree into pi ஓட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ண சொல்லிருக்காங்க 22/7 multiplied by r ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 21 multiplied by 21 இங்க சென்டிமீட்டர் multiplied by சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிளியரா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இங்க 177 3 7s are 21 இத நம்ம கேன்சல் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் மத்தத கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இங்க டினாமினேட்டர்ல இருக்கறதெல்லாம் நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் இங்க நியூமரேட்டர்ல இருக்கறதெல்லாம் டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம் பாருங்க அது எப்படி போடுறேன் பாருங்க 462 multiplied by இந்த 360 நியூ டினாமினேட்டர்ல இருக்கு ஈக்குவட்டுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தா என்ன வந்துரும் மேலே வந்துரும் 360 டிகிரி கிளியரா இங்க என்ன இருக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு by Next, இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு நம்ம θ மட்டும் இங்க வெச்சிருக்கோம் மத்ததெல்லாம் என்ன கொண்டு வரோம் இங்க 22 கீழ கொண்டு வந்துறோம் அப்புறம் இங்க என்ன இருக்கு 3 இங்க இருக்கு அதையும் கீழ கொண்டு வந்துறோம் அப்புறம் இங்க என்ன இருக்கு 21 இதையும் கீழ கொண்டு வந்துறோம் கிளியரா சோ இப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்க இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு சோ இதையும் கேன்சல் ஆயிடுமா நெக்ஸ்ட் இப்போ 462 multiplied by 22 போட்டா என்ன வரும் பாருங்க 222 சார் 44 இங்க 2 வரும் 22 வரும் இங்க 122 is 22 அப்போ நம்ம இதையும் கேன்சல் பண்ணா என்ன வரும் 21 வரும் கிளியரா அப்போ இந்த 21 இந்த 21 கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கு 360 இருக்கு 3 இருக்கு அப்போ 13 is 3 120 இப்போ θ ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா θ = என்ன இருக்கு only 120 டிகிரி எதுக்காக நான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்றேன்னா நமக்கு டிகிரில தான் ஆன்சர் வரணும் அப்படினு உங்களுக்கு தெரியணும் கிளியரா நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடலாம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இதுவும் ஏரியா தான் கொடுத்திருக்காங்க அம்மாவா ஏரியா தான கொடுத்திருக்காங்க அப்போ ஏரியா = என்னது 18.48 cm2 is equal to இங்க theta நமக்கு தெரியாது by 360 theta by 360 multiplied by pi ஓட வேல்யூ என்னது 22/7 r square ஓட வேல்யூ என்னது இங்க square units r ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா multiplied by 8.4 cm2 கிளியரா So, இப்போ நம்ம maximum எவ்வளவு cancel பண்ண முடியுமோ cancel பண்ணலாமா இங்க 177 cancel பண்ணலாம் இங்க என்ன வரும் 177 remainder 1 27 are 14 அதாவது 8.4 divided by 7 1.2 வரும் இதையும் நம்ம cancel பண்ணி பார்க்கலாம் 1 2 is 2 remainder 1 வரும் என்ன வரும் 8 2 are 16 0 180 degree நம்ம இத cancel பண்ணலாம் 1 1 11 வருமா அப்புறம் வேற ஏதாவது cancel பண்ண முடியுமா நிறைய cancel பண்ண முடியும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் reciprocal எழுதிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணலாம் கிளியரா இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு 18.48 cm2 இருக்கு அப்புறம் இங்க இருக்குது இங்க வந்துரும் that is 180 டிகிரி இங்க வந்துரும் டிவைடட் பை இங்க θ மட்டும் இங்க இருக்கும் மீதி என்ன இருக்கு இங்க 11 நியூமரேட்டர்ல இருந்து டினாமினேட்டர் வந்துரும் பாருங்க நியூமரேட்டர்ல இருக்குறது மட்டும் தான் டினாமினேட்டர் கொண்டு வரணும் இங்க டினாமினேட்டர் இருக்குறது நியூமரேட்டருக்கு போய்டும் 11 × 1.2 × 8.4 cm2 கிளியரா இப்போ இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரையும் இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ θ = இங்க θ இருக்கு நான் அப்படியே வெச்சுக்கிறேன் இப்போ இத நம்ம என்னன்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாமா 18.48 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 11 இருக்கு சரியா நான் என்ன பண்றேன் 1 11 is 11 ரிமைண்டர் என்னது 7 அப்புறம் இங்க பாயிண்ட் வச்சிருக்கேன் 4 போடுறேன் சரியா இப்போ இங்க என்ன வரும் 1.74 னா என்ன வரும் 6 11 சார் 66 வருமா இப்போ 14 minus 6 is 8. 8 வரும், இங்க 8. So அப்போ இங்க என்ன வரும் 8. 88. 0. So அப்போ இதையும் இதையும் 1 11 is 11. இங்க என்ன வரும் 1.68 வருமா? So அப்போ நமக்கு என்ன இருக்கு 1.68 multiplied by 180 by 1.2 multiplied by 8.4. So இன்னும் நம்ம சிம்பிளா போடுறதுக்கு என்ன பண்ணலாம், இங்க 2 digits இருக்கு, இங்க ஒரு digit இங்க ஒரு digit இருக்கு, நான் என்ன பண்றேன் multiply by 100 போடுறேன். ஏன் multiply 100 போடுறேன்னா டெசிமல்ல டிவைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்காது, கேன்சல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்காது, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி போடுறேன். மத்த வேளை போடுற மாதிரி இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இங்க 1.68 into 100 என்ன வரும் 168 வரும், இங்க என்ன வரும் 168 வரும் multiplied by 180, இங்க என்ன வரும் இங்க 12 multiplied by 84. கிளியரா? சோ இப்போ நம்ம இது பண்ணி பார்க்கலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம். 12 போடலாமா? கேன்சலும் பண்ணலாம், மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணலாம். பாருங்க இங்க 6 2s are 12, இங்க என்ன வரும் 8 2s are 16, 4 2s are 8. அப்போ இந்த 84 இந்த 84 கேன்சல் ஆயிடும், இங்க 6 இங்க என்ன வரும் 3. So what is the value of theta? Theta is equal to 30 degree. Clear? இங்க 100 இங்க 100 ஏன் போடுறேன்னா உங்களுக்கு டெசிமல்ல மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ஒன் வந்து இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்கும் போது இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், தீட்டா பை, ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருந்தாங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 degree இன்டு 2 pi r யூனிட்ஸ். கிளியரா? இதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 44 and 35. என்ன யூனிட்? மீட்டர். இங்க 44 meter is equal to இங்க தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் சென்ட்ரல் ஆங்கிள். இங்க என்ன இருக்கு 360 degree இருக்கு, 2 இருக்கு, 22/7 பையோட யூனிட், இது எவ்வளோ 35 தானே கொடுத்துருக்காங்க. எஸ் 44 and 35. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 7 is 7, 5 7s are 35 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இதையும் 5 ஆல் கேன்சல் பண்ணலாமா? 1 5 is 5, என்ன வரும் 7 5s are 35, ரிமைண்டர் 2, இங்கே என்ன வரும் 72 வரும். திரும்பவும் கேன்சல் பண்ணலாமா? இங்கே 1 2 is 2, இது கேன்சல் ஆகிடும், இங்கே என்ன வரும் 36 வரும். ஸோ திரும்பவும் கேன்சல் பண்ணலாமா? இங்கே 1 1 11 வரும், இங்கே என்ன வரும் 18 வருமா? 8 2s are 16, 18 வரும். ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இது இங்கே மீட்டர், இங்கே 44 இருக்கு, 44 meter. இந்த 18 இங்கே மேலே வந்தால் என்ன வரும் 18, இது வந்து டிகிரி is equal to இங்க என்ன இருக்கு தீட்டா மட்டும் இருக்கு, இங்க என்ன இருக்கு இங்க 11, இங்க என்ன இருக்கு மீட்டர் இருக்கு. ஸோ இந்த மீட்டர் கேன்சல் ஆயிடும், 11 இங்க என்னது 4 times. So what is 18 into 4? 8 4s are 32, ரிமைண்டர் 3 72. இப்போ நமக்கு என்ன வரும்னு பாருங்க 72. திஸ் இஸ் தேர்ட் ஒன் இல்ல, தீட்டா is equal to 72 degree. டிகிரி மட்டும் தான் இருக்கு, 4 into 18 is 72 degree. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் போடலாம். ஃபோர்த் ஒன்ல என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கேயும் லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் 22 millimeter அண்ட் 105 millimeter. லென்த் இஸ் ஈக்குவல் டு 22 millimeter, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 105 millimeter. கிளியரா? இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு 22 millimeter, தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 மல்டிப்ளைடு பை 2 into பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ என்னது 105. கிளியரா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 7 is 7, இங்க 1 7 is 7, ரிமைண்டர் 3 வரும், 5 7s are 35 கேன்சல் பண்ணலாமா? அப்புறம் இதையும் கேன்சல் பண்ணலாமா? 5 ஆல கேன்சல் பண்ணலாம், என்ன வரும் 6 5 7 5s are 35, ரிமைண்டர் 1 இங்க 2 வரும், இங்க என்ன வரும் 5 ஆல கேன்சல் பண்ணா 3 5s are 15 வருமா? Okay, திரும்ப நாம இங்க 2 ஆல கேன்சல் பண்ணலாமா? இங்க என்ன வரும்? 2 ஆல கேன்சல் பண்ணா 3 2 6 ரிமைண்டர் 1 இங்க 36 வரும். இந்த 2 கேன்சல் ஆயிடும். திரும்ப நம்ம 2 ஆல கேன்சல் பண்ணா என்ன? 1 2 2 8 2 sir 16 இதெல்லாம் டிகிரி. இங்க என்ன வரும்? 11 வரும். கிளியரா? இப்போ 22 மில்லிமீட்டர் cancel பண்றது அந்த டிகிரி மில்லிமீட்டர் எதுவானா மாத்தி மாத்தி cancel பண்ணலாம். ஆனா ஆட் பண்ணும்போது மில்லிமீட்டர்ல இருந்தா மில்லிமீட்டர் தான் ஆட் பண்ணணும். சென்டிமீட்டர்ல இருந்தா சென்டிமீட்டர் தான் ஆட் பண்ணணும். கிளியரா? ஆனா நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எல்லாம் காமன். அதனால எப்படி வேணா பண்ணலாம். multiplied by 18 degree is equal to இங்க theta இங்க என்ன இருக்கு? 11 1 இருக்கு, 3 1 இருக்கு. சோ 11 இங்க 3 நான் மிஸ் பண்ணிருக்கேனா? இங்க 3 இங்கயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம இல்ல. இங்க என்ன வரும்? 6 3 sir 18 இந்த 3 யும் கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க என்னது? 22 into 6 22 millimeter into 6 22 millimeter into 6 degree is equal to theta. இங்க என்ன வந்துரும்? இந்த 11 கீழே வந்துரும். ரைட்? So இந்த 1 11 is 11, 2 11s are 22. அப்புறம் இது என்னது? 105 millimeter தானே? So இந்த millimeter cancel ஆயிடும். 2 into 6 is 12. அப்போ theta is equal to how much? 12 degree. Clear?